ஜோதி நீ அந்தம் நீ அறம் வளர்க்கும் யாவும் நீ ஜோதி நீ நீதி நீ நிறைந்திருக்கும் கதிரவனே கதிரவன் காப்பாத்திட்டு இந்த ஊர் அவங்களத்தான் நம்புமே தவிர நம்மளோட சொல் அம்பலம் ஏறாதுமா. அதுக்காக அவங்களை அப்படியே மன்னிக்கிற மகாத்மா இல்லம்மா. சாதாரண மனுஷி சாபதான பேதங்கிற மூணு முறையில நியாயத்தை கேட்கதா போறேன். மனிதாபிமான முறையில மனசாட்சிக்கு பயந்து அவங்க குத்தத்தை ஒத்துக்கிட்டா நம்ம எல்லாருக்கும் நல்லது. இல்லைன்னா நம்ம என்னமா பண்ண முடியும்? கடைசி ஆயுதமா தண்டனை கொடுக்க முடியுமா? என்னோட இளமை அறிவை ஏன் வீணாக்கணும்? அத வச்சு அந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி சீரழிக்க மாட்டேன். நீ சொல்றதும் சரிதாமா. இத்தனை நாள் அடங்கி போய் நான் என்ன சுகத்தை கண்டேன்? கெட்ட பேரும் கேவலமான வாழ்க்கையும் தான் மிச்சமாச்சே. இனிமே நீ என்ன செஞ்சாலும் உனக்கு நான் ஒத்தாசையா இருக்கேம்மா. ஆமா அது போதும்மா. இனிமே அந்த குடும்பத்தை ஓட ஓட விரட்டுறதான் என் வேலை. என்ன தான் மகளை ஏத்துக்கலையேன்னு அந்த ஆள் மேல கூட எனக்கு கோவம்மா. ஆனா அந்த ஜானகி இருக்காளே, என்ன ஏதுன்னு விசாரிக்காம அத்தனை பேர் முன்னாடியும் என்னையும் உன்னையும் ரொம்ப அவமானப்படுத்திட்டான். அதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு அவ பதில் சொல்லி ஆகணுமா. என் வீட்டுக்கு ஒரு நாள் அவ மடிப்பிச்சு கேட்டு வந்தா. அன்னைக்கு எனக்கு தெரியாம போச்சு அவ என் ரத்த சொந்தம்னு. அவளுக்கு புருஷன் குழந்தைங்க வசதி குடும்பம் இருக்கிறதுனால தானே நம்மள எப்படி தைரியம் அவமானப்படுத்துறா. அவ குடும்பத்தை சீரடிச்சு அவளை நடு ரோட்ல நிக்க வச்சு தினந்தோன்னு அழற மாதிரி செஞ்சு என்கிட்ட திரும்ப வந்து அவ வாழ்க்கை பிச்சை கேக்குற மாதிரி செய்யற நடக்கும்மா. அவளே உடஞ்சு போய் என் கால விழுந்து மன்னிப்பு கேக்குற வரைக்கும் நான் அவளை விட மாட்டேம்மா. சத்தியமா விட மாட்டேன். நானும் இது வரைக்கும் நமக்கு துரோகம் செஞ்சவங்களை மறப்போம் மன்னிப்போம்னு பெருந்தன்மையா நடந்துகிட்டு இருந்தேன். எப்போ அதுக்கு மதிப்பு இல்லையோ அவங்கள பழி வாங்கறதாண்டி சரியான முடிவு. இவ்வளவு நாள் கழிச்சு உனக்கு இப்போவாது புத்தி வந்ததே அதுக்கு நான் சந்தோஷப்படுறேமா. ஆனா அந்த மாதிரி பழி வாங்கறதுக்கு நாம இங்க இருக்கக்கூடாதுமா. அது நல்லதில்ல. வேற நாம எங்கம்மா போவோம்? இது வரைக்கும் பழக்கப்படாத புதிய இடமா போயிடலாமா. அப்பதான் நம்மளோட சிந்தனை செயல் எல்லாமே புதுசா இருக்கும். வாமா போல. உங்ககிட்ட உனக்கு
அவ யார்பா? ஏம் அப்படி கேக்குற? ஒருவேளை நீயும் என் மேல சந்தேகப்படுறியா? ஐயோ, அதெல்லாம் இல்லப்பா. உங்களை போய் சந்தேகப்பட யாருக்குப்பா மனசு வரும்? அந்த மாதிரி தப்பெல்லாம் எங்க அப்பா நினைச்சா கூட செய்ய முடியாது. அப்ப ஏமா உனக்கு இந்த சந்தேகம் வருது? இல்லப்பா, ஊர்ல இவ்வளவு பேர் இருக்கும்போது அந்த பொண்ணு நம்மளையேப்பா தேடிட்டு வந்தது? அந்த அளவுக்கு நாம என்னப்பா பாவம் செஞ்சோம்? அதாம் புரியல. ஏப்பா, இதனால நமக்கு ஏதாவது கஷ்டம் வருமாப்பா? இருக்கிற கஷ்டம் போதாம, வேற கஷ்டம் வரும்னு பயப்படுறியா? ஆமாப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பயப்படாதம்மா, உனக்கு ஒரு குறையும் வராது. ஓ, அந்த பொண்ணு உன்னை பழி வாங்குவேன்னு கத்திட்டு போனாலே அதை நினைச்சு பயப்படுறியாம்மா? ஆமாப்பா. அப்பா, எங்க ஆத்துக்காரர் உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருந்தப்போ அவருக்கு எதுவும் ஆபத்து வந்துட கூடாதுங்கிறதுக்காக மடிப்பிச்சு எடுத்தல்ல, அப்போ இந்த பொண்ணுகிட்டயும் நான் மடிப்பிச்சு கேட்டேன்ப்பா. பிரார்த்தனைக்கு தானம்மா கேட்டேன், அதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அதுக்கு இல்லப்பா, பிரார்த்தனைக்காக கேட்டது. அது எங்க நிஜமாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதம்மா, அந்த மாதிரி ஒரு நிலைமை உனக்கு ஒரு நாளும் வராது. நான் கும்பிடுற தெய்வமும் நான் பண்ற பிரார்த்தனையும் நம்மளை காப்பாத்தும். நீ அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா போய் தூங்குமா. போம்மா, போம்மா. என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக மனசறிஞ்சு நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன். நான் பண்ணது பாவம்தான், அதுக்கு என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடு. என் குடும்பத்தில் இருக்கிறவங்களை தண்டிச்சிட, என் குழந்தைங்களை ஒன்னும் பண்ணிடாத. நீ அது சரிம்மா, நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கண்ணெல்லாம் வேற கரங்கி இருக்க, என்னமா? இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு ரொம்ப பயமா இருக்கு. அழாத அழாதம்மா ஜானகி, உங்க வீட்டுலயே நீ ஒருத்தி தான் கொஞ்சம் பக்குவப்பட்ட பொறுமசாலி. இப்படி நீயே அழுதுட்டு இருந்தீனா உங்க வீட்டுல இருக்க மத்தவங்க எல்லாம் யார் தேத்துவா? அழாத, கண்ணை துடைச்சுக்கோ. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இல்ல, ஒரு பொண்ணு எங்க ஆத்து வாசல்ல வந்து எங்க அப்பாவை பார்த்து, நீதான் என்னோட அப்பா, 20 வருஷத்துக்கு முன்னாலே எங்க அம்மாவை நீதான் கெடுத்த, அதனால இப்பவே என்ன உன் பொண்ணா ஏத்துக்கோன்னு சொல்லி கத்தி கலட்டா பண்ணிட்டா சித்தப்பா. உங்களுக்கு தெரியாதது இல்ல இருக்கு. எங்க ஆத்து பெருமையெல்லாம் முரளி தான் தூக்கி நிறுத்த போறான்னு நினைச்ச, ஆனா எங்க தலையில எல்லாம் கல்ல தூக்கி போட்டுட்டு அவன் போய் சேர்ந்துட்டான். எங்க ஆசையெல்லாம் நிராசையாக்கிட்டு அவன் போனது எங்களுக்கு எல்லாம் துக்கம்தான். இருந்தாலும் இருக்கிறவன்ல ஒருத்தன் போயிட்டாலும் இன்னொருத்தனாவது இருக்கானேன்னு எங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்கோம் சித்தப்பா. ஊர் கண்ணே திருஷ்டி படுற மாதிரி நீங்களும் அப்பாவும் சிநேகமா இருந்துட்டு கடைசியில கோயில் திருவிழா விஷயத்துல உங்க சிநேகிதம் முடிஞ்சுடுத்து. நீ
நீர் அடிச்சே நீர் விலகாதுன்னு என்னைக்காவது நீங்க மறுபடியும் ஒன்னாவீங்கிற நம்பிக்கையில அந்த பிரிவையும் சமாளிச்சிட்டோம். எவ்வளவு துக்கத்திலையும் காடி கஞ்சானாலும் மூடி குடிக்கணும், மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காதுங்கிற வகையில கௌரவத்தோட இருந்துட்டோம். ஆனா இப்ப அந்த கௌரவத்துக்கே பங்கம் நேரிட்டது. இப்ப எங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை எப்படி சித்தப்பா சமாளிக்க போறோம்? கவலைப்படாதம்மா, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதே மாதிரி தான் உங்க கஷ்டமும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா சரியா போயிடும். ஆமா, ஒரு பொண்ணு ஒண்ணு வந்து உங்க வீட்டுல கலட்டா பண்ணுதுன்னு சொல்லி, அவ யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது சித்தப்பா. அவ யாருன்னு அப்ப உனக்கு சொல்லலையா? இல்ல சித்தப்பா. சரி, நீயாவது அவளை யாருன்னு கேட்டியா? இல்லையே. ஏமா கேக்கல? இல்ல, அப்படி ஒருவேளை நான் கேட்டிருந்தா எங்க அப்பா மேல நான் வச்சிருந்த நம்பிக்கைய நானே சந்தேகப்பட்ட மாதிரி இல்லையா சித்தப்பா? உண்மைதான். ஏன் சித்தப்பா, நிஜமாவே அந்த பொண்ணு யாரு? இல்ல, அந்த பொண்ணும் அவ அம்மாவும் உங்க பாதுகாப்புல இருக்கிறதா ஊர்ல சில பேர் பேசிட்டு இருந்தாங்க, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். அவங்க சொல்றது சரிதான். அப்படின்னா அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? அப்படின்னா எதுக்கு அவ எங்க அப்பாவை அவ அப்பான்னு சொல்லணும்? சொல்லுங்க சித்தப்பா, நீங்க சொல்ல போற பதிலதான் எங்க எல்லாரோட மன நிம்மதியும் இருக்கு. சொல்லுங்க. உன் மன நிம்மதிக்காக அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்னா பல பேரோட மன நிம்மதியை பலி கொடுக்க வேண்டியிருக்குமா? ஆனா அதுக்காக உங்க அப்பா மேல எந்த கரைப்படுறதுக்கும் நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா சீனிவாசன் உசுரும்மா, உசுறு. குருவி கூடு மாதிரி இருந்த எங்க குடும்பத்தை கலைக்க எவனோ ஒருத்த முடிவு பண்ணிட்டான். அவன் யாருன்னு தெளிவா தெரியாட்டியும் அவன் என்ன எதிர்பார்க்கறான்னு நன்னாவே தெரியும். ஏன்னா இவ்வளவு தெளிவா சாமர்த்தியமா காய நகைத்துட்டு வந்தவன் அவன் மனசுல எங்க குடும்பத்தை பழி வாங்கணுங்கிற எண்ணம் தெளிவா இருக்கு. நிச்சயமா அவன் எங்க குடும்பத்துக்கு நெருங்கியவனத்தான் இருப்பான். யாருன்னு கால நிச்சயம் காமிச்சிடும். கடவுள் அவரையும் பார்த்துட்டு தானே இருக்கார். நான் வரேன் சித்தப்பா. ஒருவேளை என்ன மனசுல வச்சுட்டு பேசுறாளோ? சாச்சா, அப்படி எல்லாம் இருக்காது. என் பொண்ணு கேட்டுக்கிட்டே பூகம்பம் அங்க வருது இங்க வருதுன்னு பினாத்திக்கிட்டு இருந்திய. பூகம்பம் எங்கே வரல, நம்ம ஊரை சுத்தி வந்திருக்கு. அதுவும் அந்த ஐயர் குடும்பத்தை சுத்தி வருது பாரு. சொல்லிட்டான்ல உங்களுக்கு விளக்கமா சொன்னாதான் இந்த மரமண்டைக்கு ஏறுமோ? ஆத்தா, அப்ப சும்மா விட கூடாது ஆத்தா. நாளைக்கே பஞ்சாயத்தை கூட்டுறோம். அந்த சீனிவாச பய மானம் மரியாதை எல்லாத்தையும் கப்பல ஏத்திரும் பாத்துக்கோ. அட கேன பயல, உன் மண்டையில மசுறு இருக்க அளவுக்கு உன் மண்டைக்குள்ள ஒண்ணுமே இல்லையில. கேளே, நாளைக்கே ஊர் பஞ்சாயத்தை கூட்டினாலும் கல்யாணியுடைய மகளுக்கு சீனிவாசன் தான் அப்பன்னு உன் மாமன் ஒத்துக்கிட்டா தான் நீ கொடுத்த பிராதி ஜெயிக்கும். அப்பா, மாமா ஒத்துக்கிட மாட்டாருங்கய்யா. அவன் ஒத்துக்கிட்டா நமக்கு அங்க என்னல வேலை? இத பாருல, அதுலயும் உன் மாமனுக்கு எப்பவுமே தன்னோட மான மரியாதையை விட அந்த சீனிவாசனுடைய மான மரியாதை தாண்டா ஒசத்தி. அடா போட்டுதலாத்தா, நாளைக்கே அந்த ஆத்தாளையும் பொண்ணையும் நிக்க வச்சு போட்டு தள்ளிட மாட்டேன். நம்மளாவது நிம்மதியா இருப்போம். ஆமால போட்டு தள்ளிடு, அப்படியே நீ தூக்கு போயிரு, நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். அதா என்ன விளையாடுறியா? நீ என் மச்சான் பாரு,
விளையாடுறது. உனக்கு இப்படி வேற நினைப்பிருக்கா? அடக்காரி சட்டி பய உள்ள எலே, சொல்லுறத கவனமா கேளு. எப்பவும் ஒருத்தனை பழி வாங்கணும்னா அவனை கண்டிப்பா தண்டிக்கணும். எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி தண்டிக்கணும். ஆத்தா இத பாரு, உன் அளவுக்கு எனக்கு மூளையும் கிடையாது அறிவும் கிடையாது. நீயே சொல்லிரு யாரை தண்டிக்கணும், எப்ப தண்டிக்கணும், எப்படி தண்டிக்கணும் அப்படின்னு. இதுல விளக்கம் என்னால வேண்டியது இருக்கு? பெரிய விளக்கம் மூதேவி. எலே, நாம தண்டிக்க வேண்டியது அந்த சீனிவாசனை. ஆனா நாம அவனை நேர்ல போய் தண்டிக்க முடியுமா? ஏன்னா உன் மாமேங்கிற கேடையை தான் அப்பப்ப வந்து தாங்கி பிடிக்கிறானே. இதோ பாரு, அதனால அந்த அநாத ஆத்தாளையும் அவ பொண்ணையும் தால தண்டிக்கணும். சரி, அவங்கள எப்படி தண்டிக்கணும் அதையும் நீயே சொல்லிடு. அவங்க ரெண்டு பேருடைய மானத்தை வாங்கல, இந்த ஊரே அவங்க முகத்துல காரி துப்பி மறுபடியும் இந்த ஊருக்குள்ள நுழையாதபடி அவங்கள விரட்டி அடிச்சு அவங்க மானத்தை வாங்கல. ஐயோ, இது மாமனுக்கு தெரிஞ்சதுன்னு வையு. ஏன தெரிய போதா அவனுக்கு? பழியெல்லாம் சீனிவாசம் பொண்ணு மேல போடு. ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்குள்ள பகை மூண்டு இருக்கு. அந்த பகையை கொழுந்து விட்டு எரிய வைக்கணும். அந்த நெருப்புல அந்த சீனிவாசன் குடும்பமே அழியணும். அதுல நாம குளிர் காயணும்ல. நான் சொல்றது உனக்கு புரியல? என்னல யோசிக்கிற? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு ஆத்தா? என்ன செய்யணுங்கிறத நீ தெளிவா சொல்லிவிட்ட. எப்படி செய்யலாம் தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். எலே, நல்லா யோசிச்சு செய்யணும். இதுல எந்த பிசவும் ஏற்படாம பாத்துக்கணும். அப்பதால செய்யற காரியத்துல ஒரு சுத்தம் இருக்கும். சரி, நான் வரேன். போல போ. இந்த ராக்காயி வச்ச குறி என்னைக்குமே தப்பாது. ஏன்னா நான் ராமாயணத்துல வர்ற கூனியும் மகாபாரதத்துல வர்ற சகுனியும் கலந்தவடானா. அவசியம் இல்லம்மா, எல்லாரும் வாழ்த்தணுங்கிறதுக்காக வாழறோம். நான் இல்ல, என்ன நல்லா புரிஞ்சிட்டவன் சீனு, சீனு புரிஞ்சிட்டது நீங்க, எனக்கு அது போதும். இந்த ஊரை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்க எதுக்கு கவலைப்படணும்? தனமானவனுக்கு தானே வழியை பத்தி தெரியும். ஏதோ என் பிள்ளை தெரியாதனமா தப்பு பண்ணிட்டான். இங்க பாருங்க, அவனை தட்டி கேட்க நாங்க இருக்கோம். அதை விட்டுட்டு நீங்க நிதானம் இல்லாம தட்டி கேட்டதுனால்தான் எங்க தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளையே நாங்க இப்ப பறி கொடுத்துட்டு நிக்கிறோம். அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? திரும்ப திரும்ப அப்படி சொல்லாதீங்கம்மா. அந்த துக்கத்தை நினைச்சு தினம் தினம் நான் அழுதுட்டு இருக்கேன். அது எங்க உங்களுக்கு புரிய போகுது? வாய்க்கு வந்ததை பேசி நெஞ்ச கிழிக்காதீங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி சொல்றதெல்லாம் ஒரு காலத்துல நாமளும் நம்பிட்டு தான் இருந்தோம். இப்போ காலம் மலையேறி போயிடுது. சரிம்மா, நான் உங்க வாதத்துக்கே வரேன். அப்படி நான் தான் அந்த பாவத்தை செஞ்சேன் நீங்க நம்பினீங்கன்னா அந்த பாவத்துக்கு என்ன பரிகாரமோ சொல்லுங்க, நான் செய்யறது தயாரா இருக்கேன். பரிகாரம் பண்ணி தீர மாதிரியா நீங்க பண்ணிருக்கீங்க? அப்படியே நீங்க பரிகாரம் பண்ணாலும் அந்த பரிகாரத்துக்கே அது பாவம். இப்ப நீங்க என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நிறுத்துங்க. மேல மேல பாவம் பண்ணிட்டே போறீங்களே, அத முதல்ல நிறுத்துங்க. எதை நிறுத்த சொல்றீங்க? நான் எது பண்ணாலும் உங்களுக்கு நல்லவனா தெரிய போறது இல்ல. இதுக்கும் மேல எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியல. சரி, இப்ப சொல்லுங்க, என்ன எதை நிறுத்த சொல்றீங்க? தென்னமட்டைக்கு ரெண்டு பக்கம் கீத்துன்னு ஊர்ல உங்க பொண்ணுதான் நந்தினின்னு எல்லாரும் பேசிக்கிறாளே, அவ எங்காத்து வாசல நின்று கண்ணா பின்னான்னு பேசினான். எங்க ஆத்துக்கார பார்த்து நீங்க தான் என் தோப்பனான்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினான்.
எங்க ஆத்துக்காரர் அவ பேசினதை கேட்டு அப்படியே பேயறிஞ்சவர் மாதிரி ஆயிட்டார். என் பொண்ணு ஜானுவும் நானும் அவ பேசினதெல்லாம் சரியில்லைன்னு தெரிஞ்சும் எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேச ஆரம்பிச்சுட்டா. இங்க பாருங்க, அன்னைக்கே நாங்க குடும்பத்தோட நாக்கப்பிடிங்கிட்டு சாகலாம் தான் நினைச்சோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு என்ன நம்ப சொல்றேடா? சத்தியமா தெரியாதுமா, அவ அப்படி செய்வான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே அவளை நான் நிறுத்திருப்பேன். நிறுப்பேன் எப்படி தடுத்து நிறுத்துவேன்? அவளுக்கு அப்படி பேசுறதுக்கு தைரியம் கொடுத்ததே நீங்க தானே. உண்மை என்னன்னு உலகத்துக்கு என்னால எடுத்து சொல்ல முடியல. அதனால வாய்க்கு வந்தபடி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. குடும்பத்தை நான் பகையா நினைச்சதில்ல. அப்படி நினைக்க வச்சிடாதீங்க. மகாபாரதம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒன்னா இருந்த அண்ணன் தம்பிங்க சண்டை போட்டதே ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை அவமானப்படுத்துறதுனாலதான். அதே தப்ப நீங்களும் செஞ்சிடாதீங்க. நெஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற பழுத்த சுமங்கலி, ஏ வயிறு இருந்தா யாருமே நன்னா இருக்க மாட்டா. உங்களுக்கு ரெண்டு பொண்கள் இருக்கா? மான ரோஷம் இருக்கிறதா இருந்தா இனிமே எங்காத்த விஷயத்துல அனாவசியமா தலையிடாதீங்க. புராணமோ இதிகாசமோ எனக்கும் ரொம்ப நல்லா தெரியும். அதுல இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் அடுத்த வாழ்க்கை எடுத்து சொல்றதை விட்டுட்டோ, முதல்ல நீங்க மனுஷனா இருக்கப்பா.